ஹாய் எவ்ரிவன், எல்லாரையும் இந்த ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வித்தியாசமான தலைப்பு என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன், பாதுகாப்பு மண்டலம். லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும், அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும், நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது லைஃப்ல இருக்கக்கூடாது. இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது பலரோட லைஃப்லயும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்னே இல்லாம அவங்க சொகுசா அதே இடத்துல இருந்து அப்படியே லைஃபை ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க. ஏன்னா அவங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தா நமக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, ஒரு புது இடத்துல போய் நம்ம எப்படி பண்ண போறோம், அங்க இருக்க அட்மாஸ்பியர், அங்க இருக்கிற ஒர்க் என்வரான்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்க முடியுமா அப்படின்ட்டு. கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது நல்லதுதான், அதை நம்ம பயன்படுத்திக்க போற விதத்துல தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பட்டாம்பூச்சியை பிடிச்சிருக்குது? பட்டாம்பூச்சியை பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. ஏன்னா ஒன்னு ஒன்னும் அவ்வளவு அழகா அருகுகள்ல வண்ணங்களோட நம்ம சுத்தி சுத்தி பறக்கும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். ஆனா அந்த பட்டாம்பூச்சியோட ஆரம்ப நிலையை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாய் பட்டாம்பூச்சி முட்டையிடுது, அந்த முட்டையில இருந்து கூட்டு புழுக்கள் உருவாகுது, அந்த கூட்டு புழுக்கள் தான் ஒரு கூடு ஒண்ணு கட்டுது, அந்த கூடு தான் கம்ஃபர்ட் ஜோன் கூன்னு சொல்றாங்க. சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மட்டும்தான் அந்த குழுவால பட்டாம்பூச்சியா மாற முடியும். இந்த பாதுகாப்பு மண்டலம் அப்படிங்கிறது இந்த கூட்டு புழுவ ஒரு பட்டாம்பூச்சிய மாத்துறதுக்கான தருணம் அல்லது காலம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இடத்துலதான் அந்த கூட்டு புழுக்கு கண், திறகு, கால்கள் எல்லாமே அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. சரி, அதே கம்ஃபர்ட் ஜோன்ல அப்படியே இருந்துட்டா என்ன அப்படின்னு நினைச்சா, அந்த அது கட்டின அந்த கக்கூனுக்குள்ளே இருந்ததுன்னா அது இறந்து போயிடும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அது வெளியே வரும்போது அதற்கு ஒரு புது வாழ்க்கை, அது ஒரு புது உலகத்தையே பார்க்கும். அதுக்கு கிடைக்காத ஒரு இனிமையான, இதுவரைக்கும் வெறும் இலைகளையும் வெறும் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த கூட்டு புழுக்கு தேன் அப்படிங்கிற ஒரு இனிமையான ஒரு விஷயம் கிடைக்குது. அது பறக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சொகுசா செட்டிலா இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஏதோ போறோம், ஏதோ வரோம், எப்படியோ போயிட்டு இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இது கிடையாது. ஒரு புது இடத்துல போகும்போது தான் நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நமக்கு இருக்க டேலண்ட்ஸ் நிறைய வெளியில வரும், திறமைகள். நாம வெறும் புழுவா இருக்கிறதுக்காண்டி இல்ல புழுவா வாழ்றதுக்காண்டி படைக்கப்பட்டவங்க கிடையாது. நாம ஒரு பட்டாம்பூச்சி. அந்த புழுவோட வாழ்க்கையும் தாண்டின இன்னொரு புது உலகம் ஒன்னு இருக்குது. அது அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறத உடைச்சு வெளியில வரும்போது மட்டும்தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான உலகம். அங்க உங்களால பறக்க முடியும், உங்களுக்கு பூக்கள்ல இருந்து இனிமையான தேன் கிடைக்கும். ஆனா நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை எப்ப உடைச்சு வெளியில வரீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும். அதுக்காண்டி கம்ஃபர்ட் ஜோனே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல வரல. கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ஒரு இலைப்பாறுதல், இலைப்பாறுதல் இடம். அந்த இடத்துலதான் உங்களுக்கான கண், சிறகு, கால்கள் எல்லாமே அந்த இடத்துலதான் உருவாகுது. அந்த இடம் உங்களுக்கு படுத்து தூங்குற இடம் கிடையாது, நீங்க ஓய்வு எடுக்கிற இடமும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அறிவு, ஞானம், எல்லா இதையுமே நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் உங்களால ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த வாழ்க்கைய புழுவா வாழ்றதும் இல்ல பட்டாம்பூச்சியா மாறுறதும் முடிவெடுக்கிற தருணமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான். இன்னைக்கு பலரோட லைஃப்லயும் அடுத்த நிலைமை, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறது உருவாகிறதே இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான். உங்களுக்கு தேவையான அனைத்து சக்சஸ் உறுப்புகளும் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா உங்களுக்கு உருவாகுது. உங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரும்போது உங்களால பறக்க முடியும். ஒரு புது கண்ணோட்ட பார்வையில நீங்க இந்த உலகத்தை பார்க்கலாம். நீங்க வாழ்ந்துட்டு இருந்த அதே வாழ்க்கை தான், அதே இடம் தான், அதே மக்கள் தான். ஆனா உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியே வரும்போது, நீங்க பறந்து பார்க்கும் போது அந்த உலகமே ஒரு வித்தியாசமான உலகமா இருக்கும். இங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியில வந்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குது. நீங்க புழு இல்ல பட்டாம்பூச்சி, இத திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க புழு இல்ல பட்டாம்பூச்சி. கழுகோட லைஃப நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். அந்த கழுகு குஞ்சுகள் வளர்ந்து பெருசாகும் போது அது ஒரு பஞ்சுமெத்த மாதிரி அதுக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன்ல அது கூடு கட்டி வச்சிருக்கும்.
அது வளர வளர அந்த பஞ்சுகளை ஒன்னு ஒன்னா வெளியெடுத்து வெளியெடுத்து போட்டு அந்த குஞ்சுகள் பெருசாகும் போது வெறும் முட்கள் மட்டும்தான் அதோட கூட்டுல இருக்கும். அதால இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, இங்க உட்கார முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அந்த முள்கள் ஒன்னு ஒன்னும் குத்த ஆரம்பிக்கும் போது அது தானாகவே தன் கூட்டை விட்டு களைஞ்சு வெளியில பறக்கிறதுக்கு முயற்சிக்கிற ஒரு தருணம். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியில வந்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்க புழுவாகவோ இல்ல இந்த கழுகு குஞ்சாகவோ வாழ்றதுக்காண்டி படைக்கப்பட்டவங்க இல்ல, பறக்கிறதுக்காக. ஆங்கிலத்துல ஒரு சிறப்பான வார்த்தை ஒன்னு இருக்குது, லைஃப் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்முடைய பாதுகாப்பு வளையத்தோட முடிவுல தான் நம்மளோட வாழ்க்கை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பல பேரோட சிந்தனை, நான் இங்கே நல்லா தானே இருக்கிறேன், தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே கிடைக்குது, இதை விட்டு ஏன் வெளியில வரணும், ஏன் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்னே கிடையவே கிடையாது. இப்ப இதை விட்டுட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு வேற உலகம், வித்தியாசமான உலகம், மறக்க வைக்கிற உலகம். இந்த இடம் உங்களுக்கு ஒரு இளைப்பாடுற இடம் மட்டும்தான். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க க்ரோ பண்ணிட்டு உங்களோட நாலேஜ், உங்களோட விஸ்டம், உங்களோட அறிவு எல்லாத்தையும் நீங்க பெருக்கிட்டு அடுத்து நீங்க பறக்க வேண்டியவங்க. இன்னைக்கு பல பேரோட பிரச்சனைகள் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியில வரணும்னு தெரியாம இருக்கிறது. இதுக்கு மிகவும் எளிதான வழிகளை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். பல பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, அதுக்காண்டி நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன, அந்த மாதிரி நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, அதெல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.